திருப்பத்தூர் மாவட்டம் சந்திராபுரம் பகுதியில் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவச் சீட்டு பெற்ற அரசு பள்ளி மாணவியை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி நேரில் சந்தித்து வாழ்த்தினார். கொல்லங்குட்டை பகுதியைச் சேர்ந்த அதிமுக கிளை பிரதிநிதி விஜயகுமார் என்பவரின் மகள் சந்தியா நீட் தேர்வு எழுதி 7.5% இடஒதுக்கீடு மூலம் உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளார். இதை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே சி வீரமணி மாணவியை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது மாவட்ட துணை செயலாளர் ஏ ஆர் ராஜேந்திரன், வழக்கறிஞர்கள் பிரிவு மாவட்ட செயலாளர் ரா ரமேஷ், ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளையன், ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், ஜோலார்பேட்டை நகர செயலாளர் எஸ் பி ஸ்ரீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர் கே ஜி சுப்பிரமணி, மாவட்ட மாணவரணி செயலாளர் தனஞ்சயன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மண்டலம் சிட்கோ பணிமனை சார்பில் அண்ணா தொழிற்சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. கிரிவல பாதையில் அமைந்துள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அண்ணா தொழிற்சங்க கொடி ஏற்றி வைத்து அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் மனோகரன், பணிமனை செயலாளர்கள் சங்கர் வடிவேல், பச்சையப்பன், மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை செயலாளர் அழகிரி, பொருளாளர் கணபதி உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை